ஷான்ஸ் கிச்சன். இன்னைக்கு நைட் டின்னருக்கு மேக்ரோனியை வச்சு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் வச்ச கிரேவி இது. அதில் தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த கிரேவி லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் அந்த சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவியெல்லாம் மிஞ்சிருச்சுன்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ சிக்கனில் தான் பண்ண போகிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். மேக்ரோனி தேவையான அளவு, நான் சிக்கன் கொஞ்சமாக இருக்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒரு கப்பு கெட்டியான தேங்காய் பால், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, இது வந்து காஞ்ச வெந்தயக்கீரை பொடி தான் இது. அப்புறம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா சூடாகி கொஞ்சம் வந்துட்டுருக்கு. இப்போ இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பாலும் நல்லா கொதிக்கட்டும். சரி, இப்போ நல்லா தேங்காய் பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மேக்ரோனியை சேர்த்துக்கலாம். அப்படியே வேக வச்சு சேர்க்க வேண்டாம், இப்படியே பச்சையாகவே சேர்த்துட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுக்கப்போம். இப்போ இதை செக் பண்ணிக்கலாம், உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது என்னது மேக்ரோனி சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த மேக்ரோனி அளவுக்கு தான், கிரேவியில் எல்லாம் கரெக்டாக இருக்குது, அதனால் அந்த மேக்ரோனிக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ தேங்காய் பால் கம்மியாக இருக்கிறனால இன்னும் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிச்சோன்னே குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் நல்லா இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே மேக்ரோனி எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த கஸ்தூரி மெத்தியை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கையில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டுருக்குவாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. அதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.